ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு புக் மா சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த இன்ஸ்டியூட் பேர் என்னென்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் சென்னை. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1946 ஆரம்பித்தாங்க. இது வந்து மெட்ராஸில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் 7 ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்சஸ் இருந்துச்சு. 3 இயர் டியூரேஷனில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சானிட்டரி இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, சினிமா ஃபோட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங், ஃபிஷரி டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன், 7 ஃபுல் ஃப்ளெஜ் கோர்சஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. நல்ல விரிவுபடுத்துறதுக்காண்டி இதை வந்து தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட்டாகவே ஆரம்பித்தாங்க. அதாவது ரீஜினல் ஸ்கூல் ஆஃப் பிரிண்டிங் மெட்ராஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் தான் 1958-59 வந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சினிமா ஃபோட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி நல்ல ரெகனைஸ் கிடச்சி நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி அது தனியாக இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி மெட்ராஸ் அப்படின்னு 1962-61 வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போல் மெட்ராஸ் ஸ்டேட் ஸ்கூலில் ஒரு ரெண்டல் பில்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி 1924 தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1957 வந்து ப்ராட்வேயில் இதோட இன்ஸ்டியூட்டை வந்து இடம் மாற்றினாங்க. அந்த 5 திட்டத்தில் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து பெரிய அளவுக்குள்ள முன்னேற்றினாங்க. இதுக்காண்டி 14 lakhs வந்து இது பண்ணியிருந்தாங்க. 14 lakhs வந்து காஸ்ட் பண்ணி கன்செஷனில் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ணியிருந்தாங்க. 15 acres வந்து நல்லா விரிவுபடுத்தி கிண்டியில் வந்து அடையார் பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்லை மேலும் சில கோர்ஸில் வந்துலாம் சேர்த்தாங்க. அதாவது என்னென்னா லெதர் டெக்னாலஜி, அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் வேரியஸாக வந்து இதில் நிறையா சேர்த்தாங்க. அதுக்குன்னு தனித்தனியாக பில்டிங்கெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. 1960 to 1964 வரைக்கும் 72 lakhs வந்து தனித்தனியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணாங்க. அதில் சென்ட்ரல் யூனிவர்ஸ் பாலிடெக்னிக் மெயின் பில்டிங்காகவும், அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப், நேரு ஆடிட்டோரியம், அப்புறம் ஹாஸ்டல் டு அக்காமடேஷன், அது இதெல்லாம் 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் அக்காமடேஷனை வந்து இது பண்ணாங்க. இந்த காலேஜோட அலுமினி யாருன்னா தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் டைரக்டராக இருந்த சங்கர் சார் வந்து இந்த காலேஜோட அலுமினியாக இருந்தார். இந்த பாலிடெக்னிக்கில் தான் அவர் படிச்சிருந்தார். இப்போ வந்து இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சயின்ஸில், அப்புறம் ஃபிஷரி டெக்னாலஜி அண்ட் மெரைன் இன்ஜினியரிங், அதெல்லாம் இப்போ உள்ள கோர்சஸ் வந்து இந்த காலேஜோட கோஆப்ரேட் ப்ராஜெக்டில் வந்து கனடா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட் ப்ராஜெக்ட் வந்து மேஜராக இது பண்ணியிருந்தாங்க. கனடியன் இன்ஸ்டியூட் வந்து இதோட மேஜர் கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 1991 வந்து இது பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நிறையா ஷார்ட் டைம் கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆட்டோ கேடு, சிஎன்சி மிஷினிங், அப்புறம் ப்ரோக்ராம் லாஜிக்கல் கண்ட்ரோல் அண்ட் சேட்ஸு, MS-10, ஸ்டாட்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ISO 9000, பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டவுன் பிளானிங், ஃபோர் வீலர் டிரைவிங்கு, அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் கேர் கண்டிஷனிங், அப்புறம் ஹார்ட்வேர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் செல்ஃபோன் அண்ட் சர்வீஸ், இதெல்லாம் நிறைய ஷார்ட் டைம் கோர்சஸ்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணாங்க. 2019 ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு பாலிடெக்னிக் காலேஜில் இந்த காலேஜும் ஒரு நல்ல பொசிஷன், top 5 வந்து இந்த காலேஜ் வந்திருக்கு. நிறையா பேர் இந்த காலேஜில் வந்து அப்ளை பண்ணி நல்லா இது பண்ணிக்கலாம், நம்மளோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த காலேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த பல வீடியோ பார்க்குறதுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மேலும் ஏதாச்சும் காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணணுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோன் போல் லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அவர்.